Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. சென்னையில் ஆளுநர் மாளிகை முன் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை 680 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. சென்னை பூந்தமல்லி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் ரவுடி கருக்கா வினோத் மீது குற்றவியல் தண்டனை சட்டத்தின் 124 பிரிவின் கீழ் ஆளுநர் மாளிகை மீது தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்தின் போது ஆளுநர் மாளிகை தரப்பில் சென்னை காவல்துறையிடம் கொடுக்கப்பட்ட புகாரில் 124 என்ற சட்டப்பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் தொடர்பாக 250 மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை நடத்தியதாகவும் 110 மேற்பட்ட நபர்களின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாகவும் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் 75 மேற்பட்ட ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற 22 தேதியுடன் கருக்கா வினோத் கைது செய்யப்பட்டு 90 ஆகும் நிலையில் தற்போது 90 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 25 தேதி ஆளுநர் மாளிகை முன்பு ரவுடி கருக்கா வினோத் என்பவர் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெட்ரோல் குண்டு வீசிய ரவுடி கருக்கா வினோத்தை கிண்டி போலீசார் உடனடியாக கைது செய்து அவரிடம் நடத்திய விசாரணையில் நீட் தேர்வு விலக்கு உள்ளிட்ட பல கோப்புகளில் ஆளுநர் கையெழுத்திடாததால் பெட்ரோல் குண்டை வீசியதாக வாக்குமூலம் அளித்தார். இதற்கிடையே கருக்கா வினோத் வேறொரு வழக்கில் கைதாகி சிறையிலிருந்து வெளியே வரும்போது தடை செய்யப்பட்ட அமைப்பினருடன் வருவது போன்ற காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மத்திய உள்துறை இந்த வழக்கை என்ஐஏ விசாரிக்க பரிந்துரை செய்ததன் அடிப்படையில் என்ஐஏ வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தியது. கருக்கா வினோத்தை 5 காவலில் எடுத்து விசாரணை செய்து வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். மேலும் ஆளுநர் மாளிகை முன் என்ஐஏ அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பாதுகாப்பில் இருந்த காவலர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், a paradise for senior citizens.